வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பல்வேறு தடைகள் காரணமாக ரஷ்யாவில் ஏற்பட்டுள்ள விமானத்துறை தொடர்பான பிரச்சனைகள் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். உண்மையில் அங்கு என்னதான் நடக்கிறது? அது பற்றி ரஷ்யாவின் போக்குவரத்து அமைச்சர் விட்டாலி செவெல்யேவ் நாடாளுமன்ற குழுவுக்கு விளக்கம் அளித்தார். ரஷ்யாவுக்கு வெளியே பதிவு செய்யப்பட்டிருந்த விமானங்கள் பற்றி நாம் ஏற்கனவே கூறியதை அவர் உறுதி செய்தார். ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ள விவரங்களின்படி பெர்மியூடா நாட்டில் 1300 விமானங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. பெர்மியூடாவில் விமானத்துறைக்கு பூஜ்ஜியம் வரி விதிப்பு காரணமாக உலக நாடுகளின் பல விமானங்கள் அங்குதான் பதிவு செய்யப்படுகின்றன. இன்று உலகில் உள்ள 80% விமானங்கள் பெர்மியூடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான ரஷ்ய விமானங்களின் பறத்தல் சான்றிதழ்களை அந்த விமானங்கள் பறக்க தகுதியற்றவை என ரத்து செய்தது பெர்மியூடா. காரணம், அந்த விமானங்களில் இருந்த சில பாகங்கள் பழுதடைந்திருந்தன. அவற்றை மாற்றீடு செய்ய உதிரி பாகங்கள் தேவை. அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய விமான தயாரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யா மீது தடை விதித்து விட்டதால் உதிரி பாகங்களை பெற முடியாது. நாடாளுமன்ற குழுவிடம் அது பற்றி தகவல் தெரிவித்த ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் 1300 விமானங்களில் 800 விமானங்களின் பெர்மியூடா பதிவு ரத்து செய்யப்பட்டு ரஷ்யாவில் பதிவு செய்யப்பட்டு விட்டன. 800 விமானங்களுக்கு ரஷ்ய காப்பீடு நிறுவனங்களின் காப்பீட்டுத் திட்டமும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மீதி விமானங்களும் ரஷ்யாவில் பதிவு செய்யப்படும் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, ரஷ்யா மீது தடைகள் விதிக்கப்பட்ட நேரத்தில் ரஷ்ய விமான நிறுவனங்களுக்கு சொந்தமாக மொத்தம் 1367 விமானங்கள் இருந்தன என்றார். அதன் அர்த்தம், 1300 விமானங்கள் பெர்மியூடாவில் பதிவு செய்யப்பட வெறும் 67 விமானங்களே ரஷ்யாவில் பதிவு செய்யப்பட்டு இருந்தது. இப்போது அனைத்து விமானங்களும் ரஷ்யாவில் பதிவு செய்யப்பட உள்ளன. 1367 விமானங்களில் நாம் 78 விமானங்களை இழந்துவிட்டோம் எனவும் நாடாளுமன்ற குழுவுக்கு அவர் தெரிவித்தார். 78 விமானங்களை இழந்துவிட்டோம் என்று கூறுவது, வெளிநாடுகளில் அந்த விமானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டன. அவை எல்லாமே லீஸில் பெற்று இயக்கப்பட்ட விமானங்கள். உலகின் முன்னணி விமான லீஸ் நிறுவனங்கள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தான் உள்ளன. அமெரிக்காவிலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் ரஷ்யாவுக்கு விமானங்களை லீஸில் கொடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் கனடாவின் டொரண்டோ விமான நிலையத்தில் ஒரு ரஷ்ய விமானம் பறிமுதல் செய்யப்பட்டது பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அதுபோலவே மொத்தம் 78 விமானங்கள் வெவ்வேறு நாடுகளில் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டன. எந்தெந்த நாடுகளில் ரஷ்ய விமானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்ற விவரத்தையோ, எந்தெந்த விமான நிறுவனங்களில் எந்தெந்த விமான ரகங்களில் பறிமுதல் செய்யப்பட்டன என்ற தகவலையோ அவர் வெளியிடவில்லை. அவர் தெரிவித்த மற்றொரு தகவலின்படி, ரஷ்யாவிடம் உள்ள 1367 விமானங்களில் 193 விமானங்கள் மட்டுமே ரஷ்யாவுக்கு சொந்தமானவை. மீதி விமானங்கள் அனைத்துமே லீஸ் செய்யப்பட்ட விமானங்கள். பெரும்பாலான விமானங்கள் ஐரோப்பாவில் உள்ள லீஸ் நிறுவனங்களால் ரஷ்யாவுக்கு லீஸ் செய்யப்பட்ட விமானங்கள். அதாவது, ரஷ்யாவிடம் உள்ள 1367 விமானங்களில் 193 விமானங்கள் மட்டுமே ரஷ்யாவுக்கு வெளியே போக முடியும். மீதி விமானங்கள் ரஷ்யாவுக்கு வெளியே போனால் உடனடியாக எந்த நாட்டில் வைத்தும் பறிமுதல் செய்யப்படும். அதற்கு காரணம், விமானங்களை லீஸ் செய்வது சர்வதேச சட்டத்தின் கீழ் வருகிறது. ரஷ்யாவுக்கு விமானங்களை லீஸில் கொடுத்த நிறுவனங்கள் லீஸ் ரத்து செய்யப்பட்ட பின்னரும் அந்த விமானங்களை ரஷ்யா திருப்பிக் கொடுக்கவில்லை என்று ரஷ்ய விமானங்கள் போகக்கூடிய நாடுகளிலெல்லாம் வழக்குகளை பதிவு செய்துவிட்டன. லீஸ் செய்யப்பட்ட ரஷ்ய விமானம் ஒன்று ரஷ்யாவின் நட்பு நாடு ஒன்றில் போய் இறங்கினால் கூட உடனடியாக விமானம் பறிமுதல் செய்யப்படும். விமானத்தை பறிமுதல் செய்யாவிட்டால் ரஷ்யாவின் நட்பு நாடு விமானத்துக்கான பெறுமதி தொகையை லீஸ் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும். இது சர்வதேச சட்டம். ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் மேலும் தெரிவித்த போது, ரஷ்யா உலகிலேயே மிகப்பெரிய நாடு. 17 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள ஒரு நாடு. அப்படியொரு நாடு விமான நிறுவனங்களின்றி செயற்பட முடியாது. இதனால் நாம் லீஸ் நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயன்று கொண்டு இருக்கின்றோம். ஆனால் லீஸ் நிறுவனங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் தாம் தயாராக இல்லை என்று தொடர்ந்து கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். லீஸ் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த விமானங்களை அதற்கான விலையொன்றை நிர்ணயித்து நாம் வாங்கிக் கொண்டு சம்மதித்தும் அவர்கள் விற்பனை செய்ய சம்மதிக்கிறார்கள் இல்லை. இதற்கு அவர்களது நாடுகள் போட்டுள்ள தடைகள் தான் காரணம். நூற்றுக்கணக்கான எமது விமானங்கள் தரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. அவற்றிற்கான உதிரி பாகங்களை அந்த விமானங்களின் தயாரிப்பு நிறுவனங்கள் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலையில்தான் ரஷ்யாவின் விமானத்துறை இன்று இருக்கிறது. நாம் இரானோடு சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இரான் மீதும் பலவிதமான தடைகள் விதிக்கப்பட்டன. 1995 இரான் மீது தடைகள் விதிக்கப்பட்ட போது இரானிடம் 15 அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள் இருந்தன. அவற்றை எப்படி இயக்கினார்கள், எங்கிருந்து உதிரி பாகங்களை பெற்று இயக்கினார்கள் என்ற விவரங்களை நாம் அவர்களிடம் கேட்டிருக்கிறோம் என்றார்.
1995 ஆண்டு ஈரானிலிருந்து 15 அமெரிக்க தயாரிப்பு விமானங்களில் ஈரானே சொந்த தயாரிப்பு உதிரி பாகங்களை பொருத்தினார்கள். அதனால் அந்த விமானங்கள் சர்வதேச வான்பகுதியில் பறக்க அனுமதி மறுத்தது சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பான ஐசிஏஓ. அதன்பின் அந்த விமானங்கள் ஈரானுக்குள்ளேயே இயக்கப்பட்டன. சில ஆண்டுகளின் பின் தடை நீக்கப்பட்ட பின்னர் ஈரான் ஐரோப்பிய தயாரிப்பு ஏபஸ் விமானங்களை வாங்கி இயக்கியது. அவர்களது 15 அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள் இன்று கூட ஈரானுக்கு வெளியே பறக்க முடியாது. ரஷ்யாவின் போக்குவரத்து அமைச்சர் விட்டாலி செவல்யேவ் ரஷ்யாவுக்கு வரும் வெளிநாட்டு விமானங்கள் பற்றி தெரிவித்த போது, இப்போது 22 நாடுகளின் விமானங்கள் மட்டுமே ரஷ்யாவுக்கு வருகின்றன. மீதி நாடுகள் தமது விமானங்கள் ரஷ்யாவுக்கு வருவதை நிறுத்திவிட்டன. எமது நட்பு நாடுகள் சில கூட தமது விமானங்களை ரஷ்யாவுக்கு அனுப்புவதில்லை. உதாரணமாக ஆர்மீனியா, உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் கூட தமது விமானங்களை ரஷ்யாவுக்கு அனுப்புவதில்லை. அதற்கு காரணம் அந்த நாடுகளுக்கு மேலை நாடுகள் கொடுக்கும் அழுத்தம் தான் என்றார். ரஷ்யாவுக்கு விமானத்துறையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்க போகிறது. இதற்கு காரணம் ரஷ்யாவுக்கு மேற்கே அவர்களால் எங்கும் செல்ல முடியாது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் வான்பகுதி முழுவதும் ரஷ்யாவுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு கிழக்கே அவர்களது விமானங்கள் போக முடியும். ஆனால் வெளிநாட்டு லீஸ் நிறுவனங்களிடமிருந்து பெற்ற விமானங்களை கொண்டு சென்றால் அந்த விமானங்கள் பறிமுதல் செய்யப்படும். கனடாவில் ரஷ்ய விமானம் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அது அந்த விமானத்தை ரஷ்யாவுக்கு லீஸ் அடிப்படையில் கொடுத்த அயர்லாந்து நாட்டு நிறுவனம். கனடா அந்த விமானத்தை பறிமுதல் செய்து லீஸ் நிறுவனத்திற்கு கொடுத்து விட்டது. அதே போன்ற ஒரு சூழ்நிலை மற்ற நாடுகளிலும் ரஷ்யாவுக்கு ஏற்பட போகிறது. அதை தவிர்க்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு சொந்தமான விமானங்களை மட்டும் வைத்து ரஷ்யாவுக்கு வெளியே பறக்க வேண்டும். அவர்கள் குறிப்பிடும் 193 விமானங்கள் என்பது நீண்ட தூர விமான பயணத்துக்கு உகந்த விமானங்கள் அல்ல. உதாரணமாக 193 விமானங்களில் 148 விமானங்கள் சுகோய் சூப்பர்ஜெட் ரக விமானங்கள். இவை 110 ஆசனங்கள் உள்ள சிறிய விமானங்கள். இப்படியான விமானங்களை ஒடுங்கிய உடல் பிராந்திய விமானங்கள் என்பார்கள். இந்த விமானங்களை வைத்து ரஷ்யாவில் இருந்து சிங்கப்பூர் அல்லது இந்தியா வரை பயணிக்க முடியாது. மீதி 45 போயிங் மற்றும் ஏபஸ் விமானங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமாக இருக்கின்றன. அவை கூட சிறிய விமானங்கள் தான். போயிங்கின் 737, ஏபஸின் A319, A320 ரக விமானங்களை ரஷ்யா சொந்தமாக வைத்திருக்கிறது. அவற்றுக்கும் உதிரி பாகங்களை பெற முடியாது. விமானத்துறையை பொறுத்தவரை ரஷ்யா இப்போது வெளி உலகிலிருந்து பெரும்பாலும் ஒதுக்கப்பட்டு விட்டது.